எங்களுடைய மாணவர்களுக்கும் ஏனைய மாவட்டங்களிலே உள்ள மாணவர்களுக்கும் இடையில் புரிந்துணர்வு மிகவும் நன்றாகவே இருக்கின்றது. அன்று நடைபெற்ற இந்த சம்பவமானது ஒரு சில மாணவர்களின் ஒரு பிடிவாத தன்மையினாலும் எழுந்தமானமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையே தவிர இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல என்பதை எங்களுடைய மாணவ மாணவிகள் கூறியிருந்தார்கள். அதனையும் வந்திருந்த அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பல்கலைக்கழகம் ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது என்பதை நான் சொல்லியிருந்தேன். அதனையும் அவர்கள் வரவேற்று இந்த விசாரணை குழு மிக விரைவில் அதனுடைய அறிக்கையை தர வேண்டும், அவர்கள் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை இனம் கண்டு கட்டாயம் அவர்கள் மீது பல்கலைக்கழகம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அந்த விசாரணை குழுவின் அறிக்கையை தமக்கும் எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் உயர்கல்வி அமைச்சுக்கும் கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவற்றை செய்வதாகவும் உறுதியளித்திருக்கின்றோம். அவர்கள் இங்கு வந்து பார்த்த பின்னர் தான் அவர்களுக்கு தெரியும், இங்கு பல்கலைக்கழகத்தில் உண்மையாக ஒன்றுமே நடக்கவில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கு இனவாதத்தை தூண்டக்கூடிய ஒருவித நிகழ்வுகளும் இடம்பெறவில்லை என்பது அவர்களுக்கு மிகவும் தெரிந்திருந்த தெளிவாக தெரிந்திருந்தது என்று தான் நான் கூற முடியும். அவர்கள் உண்மையாக எங்களுடைய பல்கலைக்கழக பீடாதிபதிகள் ஆசிரியர்கள் இது பற்றி கவலைப்படுவதையும் அறிந்து அவர்களும் துக்கப்பட்டார்கள். எங்களுடைய ஆசிரியர்களும் பீடாதிபதிகளும் இப்படியான ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்காது, அதைவிட மாணவர்கள் மிக உறுதியாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாங்கள் இனி எதிர்காலத்தில் நடக்க விடமாட்டோம் என்பதையும் கூறியிருந்தார்கள். அதே வேளையில் வந்திருந்த அமைச்சர்கள் எங்களுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் ஏனைய மாணவர்களுடன் புரிந்துணர்வுடன் அவர்களுடன் ஒரு சிநேகபூர்வமாக நடந்து இந்த பிரச்சனையை மேலும் ஒரு பிரச்சனை ஆக்காமல் பெரிதுபடுத்தாமல் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இங்குள்ள நிலைமைகளை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் என்பது எங்களுக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது.